ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு முருங்கைக்கீரையை வச்சு ராகி அடை பண்ண போகிறோம். ராகி மாவு வந்து நான் எடுத்துக்கிறேன், 1.5 கப் எடுத்துக்கிறேன். அதில் ஆனியன், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கட் பண்ணி போடணும். முருங்கைக்கீரையை அலசி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டு நான் கீரை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடுறேன், ஹெல்த்தியாக இருக்கும் நல்லது உடம்புக்கு அப்படின்ட்டு. தேவையான அளவு உப்பு, போட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கணும். ஃபஸ்ட்டு உப்பு போட்டு நல்லா கிளறி விடணும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கணும். இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு தவா வச்சு அதில் உருண்டை பண்ணி அடையாக தட்டிக்கணும். அந்த மாதிரி அடை மாதிரி தட்டி கிறிஸ்பாக வேகிற அளவுக்கு நல்லா தட்டிக்கணும். தேவையான அளவு ஆயில் விடணும். இப்போ விட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும். இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், காலையில் டிஃபனாகவும் சாப்பிட்லாம், இல்லை ஈவினிங்கும் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி முருகெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கணும். ஏன்னா கீரை வேகணும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ராகி அடை ரொம்ப சுவையாக இருக்கும். தேங்க்யூ.